நடிகை மீனா அவங்களுடைய கணவர் இறந்ததை தொடர்ந்து எல்லா பிரபலங்களும் நேர்ல போய் அவங்களுக்கு ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகள் நயனிகா அவங்களும் அவ்வளவு தூரம் அழுது இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து அழுதுட்டே இருக்காங்களா, அவங்கனால இதை தாங்கிக்கவே முடியாம அந்த அளவுக்கு அப்பா மேல பாசம் வச்சிருக்க நயனிகா அவங்களும் நேத்து இருந்தே அவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளியாகி இருக்கு. கலா மாஸ்டர் அவங்க அங்கேயேதான் இருக்காங்க, அங்கேயே இருந்து மீனா அவங்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரம்பா அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்துதான் இப்ப மீனா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இப்படி நிறைய பிரபலங்கள் ரொம்பவே தாங்கிக்க முடியாம மீனா அதுவும் அவங்களுடைய சின்ன வயசுதான் ஆச்சு அவங்களுக்கு, இப்ப அதுவும் அவங்களுடைய மகள் இனிமே சின்ன வயசுல இருக்காங்க, இப்பவே கணவர் இல்லாம எப்படி அவங்க வந்துட்டு குடும்பத்தை நடத்த முடியும், எப்படி எதுவுமே அவங்களால பண்ண முடியாது இல்லையா, ரொம்பவே கஷ்டம். அதனால நேர்ல போய் எல்லாரும் அவ்வளவு தூரம் ஆறுதல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரஜினி அவர்கள் கூட மீனா அவங்க ஆரம்பத்திலேயே வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நடிச்சிருக்காங்க, அதனால ரஜினி அவர்களும் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்களா மீனா அவங்களுக்கு. உண்மையா இது அவங்களால தாங்கிக்கவே முடியல, நுரையீரலுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க. மூளைச்சாவு அடைந்த ஒரு நபரோட நுரையீரல் கூட கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டு பார்த்திருக்காங்க. எவ்வளவோ நாள் வந்து இந்த மாதிரி பல சிக்கல்களை அவங்க சந்திச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இவ்வளவு முறை ட்ரை பண்ணி பார்த்தும் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலையில தான் சிகிச்சை பலனின்றி அவரு உயிரிழந்திருக்காரு. ரம்பா அவங்களும் அவங்களுடைய மகள் கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இறப்பு செய்தி தெரிஞ்சதுமே அவங்களால தாங்கிக்கவே முடியாம ரொம்ப வேதனையோட அவங்க குடும்பத்தோட சேர்ந்துதான் வந்திருக்காங்க. அவரு மருத்துவமனையில சேர்த்திருந்தப்ப எல்லாருமே வந்து நலம் விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க, எப்படி இருக்காரு, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் நல்லாதான் இருக்காரு, ஓரளவுக்கு வந்து குணமாயிட்டாரு அப்படின்னு தான் நிறைய தகவல்கள் வந்திருக்கு. கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த பெரிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கு. அது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டப்ப எல்லாருமே குணமாயிட்டாங்க, இவருக்கு மட்டும் அது விடாம அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. சொல்ல போனா அவருக்கு ஏற்கனவே இந்த சுத்தம் இல்லாத காற்றை சுவாசிச்சதுனாலதான் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்திருக்கு. இந்த பிரச்சனைய அவங்களால சரி பண்ணவே முடியல, மருத்துவர்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. என்ன இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல மனசு இருக்க நடிகை மீனா அவங்களுக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும், இப்ப அவங்களால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் கூட இப்ப ஆறுதல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வெளியாகிருக்கு. பிரபலங்கள் எல்லார் கூடவும் மீனா அவங்க படம் நடிச்சிருக்காங்க, அவங்கள எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனாலதான் பிரபலங்கள் எல்லாருமே இப்ப நேர்ல போய் ஆறுதல சொல்லிட்டு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்களா. உண்மையா இது மிகப்பெரிய சோக செய்தின் தான் சொல்லணும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.